இப்போ நம்ம ஆகாய தாமரை செடியை பார்க்க போகிறோம். இதுதான் இந்த செடி, இதுதான் ஆகாய தாமரை. இது தாமரை போலவே இருக்குது, பட் என்னென்னா இது இதனுடைய இலைகள் தான் வந்துட்டு அந்த தாமரை பூவினுடைய வடிவத்தில் இருக்கனால இது வந்துட்டு இதே ஆகாய தாமரைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டது. இந்த தொட்டியில் போட்டு சில பல நாட்களில் அப்படியே மல்டிப்ளை ஆகிடுச்சு, நல்லா பெருகி வளருது. இதனுடைய வேர்பகுதியிலேருந்து தண்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம வாழை மரம் வந்துட்டு வளருது போல், நம்ம அருகம்புல் வளர்றது போல் அப்படியே கீழேருந்து தண்டு வேர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அப்படியே மறுபடியும் செடி இதனுடைய இந்த ஆகாய தாமரை வளர்ந்து வருது. இது அப்படியே தண்ணியில் மேந்துக்கிட்டே இருக்குது. தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு மண் கொட்டி வச்சுருக்கேன், மண் உரமும் போட்டு வச்சேன். உரம்னா இயற்கை உரம், ஆட்டு எரு, மக்கிய ஆட்டு எரு உள்ளுக்குள்ளே கொட்டி வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு சாக்கு கொட்டி வச்சுருக்கேன். இது என்னென்னா தண்ணி மேலேயே வந்து மேந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே ஃப்ளோட் ஆகுது. இதனுடைய வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தண்ணிக்குள்ளே அப்படியே கீழே ஆழம் வரைக்கும், அதான் மண்ணுக்குள்ளே போய் அந்த வேர் இறங்குறதில்ல, மேலே அப்படியே மேந்துகிட்டே தான் இருக்குது. இது அப்படியே பாருங்கள், தூக்கணும்னா நமக்கு வருது வெளியே, மேலே அப்படியே எடுக்கலாம். இப்போ அதனுடைய பக்க செடிகள் வந்து முளைக்கும் போது பார்த்தோம்னா அந்த குழல் மாதிரியான அந்த தண்டு வழியாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அது பெருசாகும்போது அந்த ஸ்பேஸ் பத்தலங்கிற தருணத்தில் அது தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிடுது. இல்லை நம்ம பிரித்து கூட வைக்கலாம். ஒரே ஒரு செடியை பிரித்து வச்சோம்னா கூட அது மலர்ந்தது. இதில் கூடிய பூ பார்த்தோம்னா சின்ன சின்ன பூவாக இருக்குது. பூ வழியாக அதுக்கு இனப்பெருக்கம் பண்ணுதான்னு தெரியலை, பட் வேர் வழியாக வந்துட்டு வேர் வழியாக அதனுடைய தண்டாயிப்பு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அது வழியாக வருது. இதை வந்து தொட்டியில் போட்டிருக்கு. இந்த தொட்டிகளை பார்த்தா மீன் நிறையா விட்டு வச்சுருக்கேன், இந்த கப்பீஸுங்கிற குட்டி குட்டி மீன் விட்டு வச்சுருக்கு. அதே போல் இதில் விழக்கூடிய அந்த பழுத்த இலைகள், மேலே கூடிய செடியினுடைய பழுத்த இலைகள் எதையும் நான் ரிமூவ் பண்ணுறதில்ல, நான் அதுவே உரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இயல்பாக இயற்கையாக அப்படியே வந்துட்டு வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது மருத்துவ குணமுடையது. இது ஆகாய தாமரை மருத்துவ குணமுடையது, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பாருங்களேன், இந்த தண்டு பகுதி கீழே வேர்லேருந்து தண்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அதுலேருந்து அந்த செடி அதனுடைய பக்க செடி வளருது. ஆகாய தாமரைன்னு சொல்கிறோமே, அது தனியாக வந்து வளருது. இதை உடச்சும் வச்சிடலாம், நடுவில் பிரேக் பண்ணியும் வேறு பக்கம் வச்சிடலாம். அதை விட்டோம்னாலும் அதே பிரேக் ஆகிக்குது. ஒரு ஆகாய தாமரை சுற்றி நல்லா தண்ணி அது நல்லா சத்து இருக்கிற பட்சத்தில் சுற்றி வந்துட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸாக வந்துட்டு வருது. அது அப்புறம் பிரிஞ்சுக்குது. வேர் பாருங்களேன், நல்ல நீண்ட வேர் ஜட மாதிரி வருது. அது வழியாக தான் அப்படியே சத்து தண்ணியிலேருந்து எடுத்துக்குது. ஸோ தண்ணியில் வந்துட்டு விழக்கூடிய குப்பைகள்னால் அந்த இலைகள் தான் விழுது. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், அது அப்படியே உரமாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்கள், அப்படியே விட்டுட்டேன். இதில் மீன்களும் இருக்குது, கப்பீஸ்னு சின்ன சின்ன மீன்கள். மீன்களையும் ஏன் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, மீன் இருந்து அதனுடைய எச்சம் அது ஒரு உரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ப்ளஸ்ஸு கொசு வந்து எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, கொசு முட்டைகளை விட்டு கொசு பரவிடக்கூடாது. அதனால் வேண்டிய பர்டிகுலராக வந்துட்டு இந்த மீன் விட்டு வச்சுருக்கிறேன். பெரிய பெரிய மீன்கள்லாம் விடலை, இந்த குட்டி மீன்களே போதுமா இருக்குது, விட்டாச்சு. இதுக்கு எது வேறு எந்த இறையும் போடுறதில்லை மீன்களுக்கு, அப்படியே சைக்கிளிக்காக அதுவே வந்துட்டு வளர்ந்துக்குது.